தெரியல.
தேடிட்டிருந்தேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைட்டை ஒன்றும் பெருசாக கிடைக்கலங்க. ஆனாலுமே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் கிடச்சானுங்க. ஸோ ரொம்ப நேரம் அந்த இடத்துல இந்த இடத்துலையும் பார்த்து சுற்றி வந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஜோன் வேறு குறுகிட்டே இருக்குது, அலைவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது கில் அதிகமாக எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். கடத்தில் பார்த்தீங்கன்னா ஜன்கேர் பக்கம் தான் ஒருத்தர் தான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவனே அடிச்சு தெளியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 15 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலி பண்ணி போயிட்டு இருந்தேன். சென்ட்ரல் ரோடு பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோன். நான் இல்லாமல் மூணு பேர் தான் இருக்கிறேங்க. அந்த மூணு பேர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா அந்த பக்கி எடுத்து போய் சுற்றி போய் நிறுத்தலாம்னு நினச்சா மரத்தில் அன்எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா குத்தி போய் நிறுத்திட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் எடுத்து கரகரகரன் அப்படியே லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் போட்டு அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆகிட்டான். அடுத்து அவன் டீமேட்டு பார்த்தீங்கன்னா அவன் கவர் பண்ணுறதுனு என்னன்னு தெரியல. அவன் நம்மளடிக்கலாம் வந்துட்டு தான் பட் ஆனால் மூவ் பண்ணியே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. லெஃப்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டே போனேன். ஜஸ்ட் மூவ் ஆன் ஃபயர் தான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா என் பில்டிங் கீழே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு ஹீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடண்டாக ஃபைட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணிருக்கேன். ஸோ ஹீல் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா அது பாட்டு பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கேன். அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பாக்ஸில் லூட் அடிச்சிருக்குது. அந்த பாட்டி பொறமாட்டிலே அடிச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு தெளிச்சு மொத்தம் 18 கில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2069 டேமேஜ் எடுத்திருக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இதில் ஏதாவது வாய்ஸ் கமெண்ட்ரில் ஏதோ ஒரு டிலே இருக்கானேன்னு சொல்லுங்கள். எனக்கு தொண்டை பார்த்தீங்கன்னா சரியில்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது. தொடர்ந்து வாய்ஸ் கமெண்ட்ரி பேசுறதுல ஒரு பிரச்சனை இல்லை, கரகரனு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போனஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா வித் வாய்ஸ் கமெண்ட்ரோடு கொடுக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்வளவு சப்போர்ட். ரெகுலர் சப்போர்ட் பண்ணுங்கள், லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் வீடியோ ரெகுலராக பாருங்கள். லைவ் ஸ்ட்ரீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் கேம் பிளேக்கு போவோம். ஓகே, இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டட் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட்ரி தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆல் ரேண்டட் இருக்கும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எதிரிக்கான எஸ்ட்ரோலிக்கு தான் கிளை கிடச்சிது. அதுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணி எடுத்துச்சுட்டு அதில் எம்சிஸ்டின் கிடச்சிது. மேலே இந்த கண்ணு தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபேக்ட்ரி ஃபுல்லாக லூட் அடிக்குள்ள எனக்கு தாம்சன் எம்சிஸ்டின் கிடச்சிது. சரி ஓகே, தாம்சன் எடுத்துட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பில்டிங்கில் எனிமி இருக்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை இப்படி அடிச்சானு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேடு எனக்கு மூணு கிடச்சிருந்தேன். இந்த நேடு பார்த்தீங்கன்னா நாக் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு நேடாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நேடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல் பில்டிங்கோட நடுவு ஜன்னலில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன். லைட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டா. அப்படியே ரைட் ரூமில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன், நாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக் பண்ணி தூக்கி போட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வந்து உட்காந்துருப்பா நடுது, நாக் ஆகிட்டான். ஸோ ஓகே, அடுத்து இன்னொரு நேடை பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி தூக்கி போடுவோம். அவன் டீம் மட்டும் அவனும் சவுட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததில் அது கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து வெடிச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்து மாலி தூக்கி பார்த்தீங்கன்னா ரைட்டில் மேலே போட்டேன். அதில் மாலியில் பார்த்தீங்கன்னா அவனால் தப்பிக்க முடியாது. ஏன்னா நாக் ஆனவன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து போக முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஆமா மாதிரி வந்து போயிட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாலியில் ஹிட் ஆகி பார்த்தீங்கன்னா நாக் ஆனவன் செத்து போயிட்டு அவனை தூக்கம் வந்து மட்டும் தான் ரிமைனிங் இருக்கான். ஸோ தாம்சனில் பார்த்து 50 போட்டு இருக்கின்ற ஒரு தைரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக ஏறிட்டு இருக்கேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் சொல்லி ஃபைண்ட் பண்ணி பார்க்குறது முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் வந்து அடிச்சதில் பார்த்தீங்கன்னா அவனும் செத்து போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 1v2 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே அவனுங்கள்ட்ட நமக்கு தேவையான லூட்டெல்லாம் எடுத்துட்டு ஹீல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப கொள்ள இங்கே ரெண்டு பிளேயர் அடிச்சிருந்த மாதிரி சவுண்ட் கிடச்சு. அதனால தான் வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேரா யாருமே வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுட்டில் வந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புட்டிலாம் கிடச்சி ஓகே பிளேயர் இருக்கா நடந்து சொல்லி கீழே போயிட்டு இருந்தேன். போகல தான் தெரியுது அது வந்து பாட்டு. இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா டியோ தான் வந்திருக்கு. ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா தலை தண்டை அடிவென்று அதோட டீம் பார்த்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தப்பிச்சு போகுது. மூடுதலுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் வச்சு அதிக சாப்பிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டியோ தான் வந்திருக்கு. மொத்தம் 4 கிலோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி ஓகே, இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பக்கம் போகலாம் அப்படி வில்லேஜ் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கேன். வில்லேஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு, பயங்கரமான ஃபைட் எடுத்து நேரெல்லாம் போட்டு சாப்பிடுச்சிட்டு இருக்கானுங்க. நான் வேறு ஒரு கரவை என்ன பார்த்துட்டு நான் சரி எப்படி அடிச்சானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஹிட் வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த காற்றில் தான் ஹிட் வச்சுட்டு இருந்தேன். ரெண்டு டைம் இப்படிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில புல்லட்லாம் மேலே படிச்சு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியில் இருந்து பின்னாடி இருந்து வர அடிக்கிறோம். இப்போ இந்த முன்னாடி அடிச்சல அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இங்கே வில்லேஜில் ஃபைட் எடுத்துட்டு இருக்கா. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியில் எனிமி இருக்காங்க. ரெண்டு பக்கமே எனிமி இருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்படாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பின்னாடி இந்த டேங்கர்டே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா வாட்டமாக மாட்டிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருந்து அடிச்சால அவனை பார்த்தீங்கன்னா போட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கி எடுக்க வந்தான். கரெக்டாக அவனை பொறமட்டிலே பார்த்தீங்கன்னா அடிச்சு அவன் நாக்கை விடுவிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 1 HP தான். அதில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம அவசரப்படாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வாட்டமே மீன் மாட்டக்குள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு. இந்த பாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பிளேயர் இருந்தாலும் குறுக்க பார்த்துட்டு நான் அடிக்கிறது என் மைண்டு போயிட்டே தான் இருக்குது. இப்படி அடிக்கக்கூடாது பட் ஆனால் இதை அடிச்சிட்டு இருக்க மைண்டு வந்துட்டு தான் இருக்குது. விட்டு போகிறது மனசு வர மாட்டுது. ஓகே, நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த கண்டனை பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல் ஹீல் இருந்தால் தான் வந்து ஃபைட் எடுக்கலாம் நமக்கு வந்து நான் பெனிஃபிட். ஸோ ஹீல் பண்ணுறதுக்குள்ள கரெக்டாக பைப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே கூச்சி வர மாதிரியே பார்த்துட்டேன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பி திருப்பினதில் அவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தத்துட்டான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இடத்துல 6 கிலோ பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவன் அடுத்து முடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று வந்துச்சு. பாட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் அதிகமாக வருது. ஸோ கேம் பிளேன்னு எடுக்க போகல தான் பார்த்தீங்கன்னா பாட்டு அதிகமாக வருது. சரி, பாட்டு அதிகமாக வருது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கன்ஃபார்ம் மட்டும் 7 கிலோ கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா டாசி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புக்குள்ள பின்னாடி இதை பாட்டு ஃபயர் பண்ணுறோமான்னு இருந்துச்சு. சரி ஓகே, அந்த பாட்டு அடிச்சிடணும்னு சொல்லி முன்னாடி போனால் எனக்கு ஒருத்த பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சிருக்காராம். நான் பார்த்த உடனே அது பிளேயர் தான் தெரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு கவர் எடுத்துட்டு வரட்டு வந்தவனே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேரெலாம் போட்டு விளாடுங்க.
நல்ல பெரிய பிளேயர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டாக ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் அடிச்சு நாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் சைவ் பண்ணி பக்கத்தில் இன்னொரு தையே ரெடியாக இருந்தோம். அப்படியும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1v2 பண்ணி மொத்தம் 9 கிலோட இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீல் பண்ணிட்டு ஸோ இந்த தேவையான லூட்டெல்லாம் அடிச்சுட்டு ஃபைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கிளம்புவோம் சார். கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஏன்னா ஃபைனல் ஜோனு நம்ம பார்த்தீங்கன்னா அலைவர கம்மியாக தான் இருக்குது, கில்லு வேறு 9 தான் இருக்குது. நிறைய கில் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏட்ரா படிச்சு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்திருக்கேன் எல்லாம் பவர்ஃபுல்லான கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பில்டிங் கீழே போய் நின்றுட்டேன். அவனோட இடத்துல அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நின்றுருந்தேன். சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான வாட்டமாக இல்லை, நம்ம சுற்றிட்டு போயிட்டு அந்த டோருக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே வந்து அடிக்கிறது வாட்டமாக இருக்கும், ஒரு சில செவரெலாம் பார்த்தீங்கன்னா கவருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்றுருக்கேன். அவனுக்கு வரட்டும் ஒரு ஒருத்தனே வர விட்டும் பார்த்தீங்கன்னா சந்து ரூட்டு சங்கிலே மித்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க, குரோசால் ஒரு தட்டிக்கிறான், எஸ்ட்ரோலிக்கல் ஒரு தட்டிக்கிறான், முடியுமா முடியல. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபெயிலியர் போச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த கேம் பிளேயில் உங்களுக்கு பழைய பப்ஜிலை தமிழாவோட கமெண்ட்ரிக்கும் இப்போ இருக்க கமெண்ட்ரிக்கும் ஏதோ வித்தியாசம் தெரியுதா? அது இல்லாமல் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த கேம் பிளேயில் எத்தனை பாட்டு அடிச்சிருக்கேன், அந்த கேம் பிளேயில் எத்தனை பாட்டு அடிச்சிருக்கேன்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக சொல்கிறவங்களோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வைப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் ஸ்ட்ரீமுக்கு மெயினாக வாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கு வரதே இல்லை. நைட்டு 9 மணிக்கெலாம் நீங்கள் எப்போ டான் நோட்டிஃபிகேஷன் வருதோ வள்ளியும் நீங்கள் 9 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்துருங்க காலையெல்லாம். ஓகேவா? காலையிலன்ற நைட்டு நைட்டில் கன்ஃபார்ம் 12 மணி வரைக்கும் நைட் ட்ரைவ் இருக்கும். ஸோ ஒர்க் போயிட்டு முடிச்சுட்டு வரவங்க காலேஜ் முடிச்சுருவாங்களுக்காகவே நைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக லைவ் பண்ணிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அவனோட கேம் பிளேயில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ 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 பாய்.